தான் பெற்ற வெற்றி பாதையை மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டும். தன்னார்வ பயிலகம் திறப்பு விழாவில் தலைமைச் செயலர் இறையன்பு பேச்சு. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த கண்ணகி நகர் பகுதியில் இன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக தன்னார்வ பயிலும் வட்டம் மற்றும் போட்டித் தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி மையம் துவங்கப்பட்டது. இந்த மையத்தை துவங்கி வைத்த தமிழக அரசின் தலைமைச் செயலர் இறையன்பு, தேசிய மாநில அளவிலான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகிய உயர்நிலை படிப்பிற்கான பயிற்சி புத்தகங்களை வழங்கினார். இந்த பயிற்சி முற்றிலும் கட்டணம் இல்லாமல் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சி மையம் மூலம் இளநிலை முதலாண்டு பயிலும் மாணவர்கள் தொடர்ந்து இளநிலை படிப்பை முடிக்கும் வரை 3 ஆண்டுகள் பயின்றால் 90% அளவிலான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பயிற்சியை பெறலாம் என கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமைச் செயலர் இறையன்பு, இந்த பயிற்சி மையத்தை ஒரு புள்ளியாக வைத்துக் கொண்டு இப்பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு மாணவர்களும் பயன்பெற முடியும் என கூறினார். தான் பயின்று வெற்றி பெற்றுவிட்டால் இதை தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் பயனுள்ள வகையில் தெரியப்படுத்த வேண்டும் எனவும் கூறியவர், அடுத்த முறை தான் கண்ணகி நகருக்கு வரும்பொழுது நீங்கள் பேச வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும் என கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் உயர்கல்விக்கான படிப்பை பயிலும் ஏழை மாணவர்களுக்கு இந்த பயிற்சி மையம் உதவியாக இருக்கும் எனவும் அவர் கூறினார். அறிவியல் ஊக்கம் மற்றும் மோட்டிவேஷன் வழங்கினார்.